கைஸ் நான் உங்கள் 2 minutes பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ஃபன்னி அண்ட் ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ சூப்பராக வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்ம புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம், ஃபுட் ரிவ்யூ சேனல் ஃபுடி கிங் அப்படின்ற பேரில். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லோரும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸும் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ் போய் டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் எடுத்திருக்கேன், காமெடி சீன்ஸோட பக்காவாக பண்ணிருக்கேன். ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போலாம். சில நேரத்தில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பைத்தியம் நம்ம கூட ஒர்க் பண்ணுவோம். அவங்க பாருங்கள், டே ஏறாத அப்படின்னு சொன்னால் ஹார்ட் காட்டுறான் பாருங்க. டே லூஸ் போயில அதை எடுக்க சொன்னேன்டா, அப்படியா ஒரு நிமிஷம் அப்படியே எடுத்து கொடுக்கலாம், நான் சிங்கிள் என்கிட்டே ஹார்ட் காட்டுறேன், பிச்சு போடுவோம் பிச்சு அப்படின்றாங்க. உங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? நடந்திருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள், எப்படி இருக்கானுங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தரமான சம்பவம்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறது, மியூசிக்கு, கேம்ஸ் விளையாடுறது, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒய்ஃப் வந்து அதை பெருமையாக எடுத்து போட்டு அதை வேறு காட்டிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்காங்க, அதை நம்ம சொல்லி ஆகணும். அவங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸை காட்டும்போது தான் தெரியுது இவங்க தான் அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கை சுற்றுச்சா எதாவது வேணும் உங்களுக்கு, எஸ் ஐ வாண்ட் யுவர் நம்பர் அப்படின்றது. எது நம்பரா, உன்னை எப்போய் கேட்டேன் பாரு அப்படின்னு அந்த பொண்ணு பாவமாகிடுச்சு. எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம சிங்கிள் பசங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தலைவன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஸோ ஜெயிலுக்கு போயிட்டு 15 வருஷம் கழித்து வெளியே வராரு. வந்து அவங்க அம்மாவை பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஃபீலிங்னு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங் திரும்பி ஒரு கம்பேக் லைஃப்பில் கொடுக்க முடியும்னா இவரால் தான் முடியும். அது 15 இயர்ஸ் கழித்து அவங்க அம்மாவை பார்க்குறாரு. ஸோ சந்தோஷமாக வெளியே வந்து சுற்றிட்டு இருக்காரு. அம்மா நான் ரிட்டர்ன் ஆகிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக அவளோட விஷயத்தெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தலைவன் வேறு ரகம். பூ எனக்கு கொடுக்கல, நான் அவங்க கூட பேச மாட்டேன்றாங்க. கொடுத்தது அந்த பொண்ணுக்கு, எனக்கு பூ கிடையாதா, நானும் கல்யாணம் மாப்பிள்ள, பரவாயில்ல இருந்துட்டு போகுது, நோ ப்ராப்ளம், நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக பேசிகிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த வீராப்பு அப்படின்னு தான் தெரில. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று கொடுக்குது, அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிறாரு. பாவம் நம்மள மாதிரியே ஒரு ஆளாக இருப்பார் போல். வீடியோ பார்க்குறவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற விஷயத்த கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னத்தை தெரிஞ்சுட்டு பண்ண போகிறேன்னு கேட்குறது எனக்கு புரியுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவங்க மாசமாக இருக்க ஒய்ஃப் வந்து மண்ணில் படுக்கணுன்னாங்களா, ஆனால் வயிறு பெருசாக இருக்கிறதுனால படுக்க முடியல. அதுக்கு ஹஸ்பண்ட் ஒரு ஐடியா பண்ணுறாரு பாருங்கள், பள்ளத்தை மண்ணில் நல்லா நோண்டிட்டு அதுக்கப்புறம் அதில் படுமா அப்படின்னு சொல்கிறாரு. வயிறு அப்படியே உள்ளே போயிடுது. சமலை சூப்பராக ஒரு ஐடியா பண்ணி ஒய்ஃபையும் சந்தோஷப்படுத்திட்டாரு, அவங்களோட ப்ராப்ளத்தையும் முடிச்சு வச்சிட்டாரு. வேறு லெவலில் ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் தான் தேவை. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பயவுல தான். இவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து 26th மேரேஜ் டே வந்து கொண்டாட போகிறாங்க. அது ஆனிவர்சரின்னு சொல்லுவாங்களா, அப்படியா 27th போல், சாரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அவர் வந்து அவங்க ஒய்ஃப் அழகாக அப்போ இருந்த மாதிரியே வந்துட்டு இருக்காங்க, வேறு லெவல். நெக்ஸ்ட் இவர் பாருங்கள், இதை நம்ம பல பேர் பண்ணிருப்போம், தொடப்பு கட்டை எடுத்து அக்கலில் வச்சுட்டு எங்கடா தொடப்போம் காணும், இப்போ தான் நீங்கள் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம்ல. அதே மாதிரி இந்த ஆள் பாருங்கள், அக்கலில் சொல்லிக்கிட்டு தொடப்போட்டை இங்கே தானே வச்சேன், ஐயோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்காரு. இதை கேமராவில் பார்த்தா அவங்களோட ஒய்ஃபு இல்லை அவங்க வேலை செய்கிற ஆளா யாருன்னு தெரில, குடும்பன்னு ஓடி வந்து டே பைத்தியம் என்னடா தூக்கிட்டு இருக்க, தொடப்பக்கட்டை அதை கையில் வச்சுருக்கேன், கையிலையா எங்கே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாராவது பண்ணுறீங்களா? இந்த ஒரு சம்பவம் என்னை ரொம்பவே சிரிக்க வச்சுது, செம ஃபன்னாகவே இருந்தது. லூசு பயில இங்கே தாண்டா இருக்குது, எடுத்து தொடலாம், ஏன்டா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருந்தேன். செம ஃபன்னு, சிரிச்சு சிரிச்சு அவங்களுக்கே வயிறு வலிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த குழந்தை, அவங்க அண்ணன்கள் எல்லாம் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து வராங்க, வரும்போது அவங்கள வந்து இந்த குழந்தை வரவேற்குது. ஸோ எந்தளவுக்கு ஒரு ஹார்ட்ஃபுல் பாண்டிங் காட்டுறாங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கும்போது. எல்லோரும் வந்து குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு அழகாக குட்டி குட்டி பசங்களாக இருக்காங்க, பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. எனக்கு பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படி தான் சொன்னோம். அந்தளவுக்கு வந்து வீட்டுக்கு அழகாக வரவேற்குது குட்டி பாப்பா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறானுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பயவுல எனக்கு எப்படி யாராவது தை கட்டி விட்ருங்க, எப்படியாவது கட்டி விட்ருங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. அவர் வேலைக்கு போகிறாரு போல். ஸோ எவ்வளோ சூப்பராக ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த லேடி வந்து கஷ்டப்பட்டு அவங்களை கூட்டு விட்டு ஒழுங்காக போங்க, ஒழுங்காக பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படிலாம் மோட்டிவேட் பண்ணி கடைசியில் அந்த ஆளை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு டை கூட தட்டு தெரியல நம்ம ஆளுக்கு, எவ்வளோ பழமாக இருக்காரு பாருங்கள். அந்த லேடி செம்மையாக வந்து சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க, நாங்கள் தொலைச்சிங்க, இட்ஸ் ஓகே பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு தச்சிப்லாம் கொடுக்குறாரு, வாமாக இருக்கும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளே. செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி யாருமே நம்ம ஊரில் பண்ணுவாங்களான்னு தெரியல, கான்ஃபிடன்ஸோடு போகணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேஞ்சரை வந்து பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அதை தான் ஒருத்தர் பண்ணிருக்காரு. எதிரில் உட்காந்துருக்கு ஒரு மிலிட்ரி லேடின்னு நினைக்கிறேன், ஸோ அவங்கள வந்து அப்படியே அக்யூரேட்டாக வரைஞ்சிருக்காரு, வரைஞ்சி அவங்கக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அவங்க என்னங்க வரைஞ்சிங்க, என்னோடய ஹாபியை தான், யாருன்னு தெரியாதவங்க வரைஞ்சி அவங்கக்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேணான்றாங்க. ஆனால் வாங்கி பார்த்தா என்ன வரைஞ்சி வச்சுருக்கீங்களா, நீங்கள் எங்கே என்ன வரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஓகே ஒன்றும் சொல்லலை, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கினாங்க. வேறு லெவல். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தலைவன். இவரோட பிளாங்கெட்டை வந்து ஒரு வருஷம் முன்னாடி எரிஞ்சிருக்கான். ஸோ அதே மாதிரி பிளாங்கெட்டை இப்போ திரும்பி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பிளாங்கெட்டு சொல்லிட்டு பாருங்கள், ஜாக்கெட்டு ஜாக்கெட் அது லேடிஸ் போடுற ஜாக்கெட் இல்லை, அவங்க ஊரில் அவங்க போடுற ஜாக்கெட் இதோ இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஜாக்கெட்டு. ஸோ இது எரிஞ்சிச்சு போல் பெரியவருக்கு இப்போ திரும்பி அதை வாங்கி கொடுத்தா ஒரு மனசில் ஒரு சந்தோஷம், மூஞ்சில் ஒரு பூரிப்பு தெரியுது பாருங்கள். அதுக்காகவே அந்த கிஃப்ட் பண்ணலாம் அப்படி தான் சொல்லணும். வேறு லெவலில் இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, தரமான செய்கைன்னு சொல்லுவாங்கள்ல அது இதுதான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாப்பா தான். என் கையில் இந்த ஹீட் மிஷின் வச்சு பாருங்கள் அப்படின்றாங்க. தெர்மோமீட்டர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, எவ்வளோ பாடி டெம்பரேச்சர் இருக்குன்னு. டெம்பரேச்சரில் செக் பண்ணுங்க கீழ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு க்யூட்டாக போகிறாங்க. இந்த கையிலையும் செக் பண்ணுங்கள் அப்படியா காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கூப்பராக உள்ளே போயிட்டுருக்காங்க. ஒரு குழந்தை கூட எந்த அளவுக்கு ஒரு அக்கறை இருக்குது பாருங்கள், பாடி டெம்பரேச்சர்லாம் பார்க்கணுன்னு. நெக்ஸ்ட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, நீ ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குற மாதிரி பேசி செம்மையாக இருக்கும், நம்ம ஆக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி கேன் யூ கெட் எ நம்பர், ஐ டோன்ட் நோ யூ வை நான் கொடுக்கணும் அப்படின்லாம் சீன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போ நான் வேறு யார்கிட்ட நம்பர் வாங்கிக்கிறேன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு பின்னாடியே வந்துட்டு நீ தான் எனக்கு வேணும், உன் நம்பர் தான் வேணும் சொல்லு, ஏன்னா உன்னை ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டது சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த வீராப்பு, ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணாலும் ஒழுங்காக பண்ணுவோம். நம்ம பையன் டக்லைஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு அவங்களையும் கூட்டினான்ட்டான். அதுக்கப்புறம் பாருங்க உமா கொடுத்தவங்க வந்து வராரு ட்ரெயினில். இந்த பையன் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்க, மரம் வரதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காரு. அப்படியே ஓடி வந்து மூஞ்ச கட்டி அந்த ஆன்டியும் பயமுத்திருவோம் போல. அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கெக்கப்போன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. பட் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காமெடி இல்லையே அந்த பையன் பண்ணது. ஆனால் அங்கே இருந்தவங்க சிரிச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு குட்டி பூனையை ஒரு பெரிய பூனை தலையில் அடிச்சு அடிச்சு விளையாடிட்டு இருக்கு. இது பேர் லூசிஃபர்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பூனை வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது நீங்களே பாருங்க. குழந்தையிலேருந்து நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதை தான் அது பெருசானாலும் பண்ணோம். அதை தான் இங்கே பண்ணியிருக்கு. அங்கே பாருங்க லூசிஃபர் குட்டி பூனையை வந்து அது தலையில் அடிச்சு விளையாடிட்டு இருக்கு. இதை தான்டா என்னையும் பண்ணாங்க, அப்போ நானும் ஒன்றா தான்டா பண்ணுவேன், நீ பண்ணு நான் கேட்க மாட்டேன்ல, பண்ணனா அடிப்பண்டா ஒன்று அப்படி சொல்லிட்டு தலையில் அடிச்சு அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. செம ஃபன்னு. நெக்ஸ்ட் பார்க்க பொறுத்து பார்த்தீங்கன்னா தரமான செய்கை. 6 மாதம் கழிச்சு மாடுகள்லாம் அவுத்து விட்றாங்க. புல்லை பார்த்தோன்னா அந்த மாடுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்க, பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுங்க எல்லாமே வந்து சுதந்திரமாக இருக்க வேண்டிய அனிமல்ஸ் தான். நம்ம தான் பிடிச்சி அடக்கி வச்சு அதுக்குத்தான் தேவைகளை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக துள்ளி குளிச்சு ஓடிட்டு இருக்கு குட்டி குழந்தை மாதிரி. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு லவ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹஸ்பண்ட் கிட்ட மாற்றின ஒரு ஒய்ஃப் தான். வீட்டில் கள்ளக்காதனை கூட்டின்னு வந்து ஜாலியாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்தோன்னே பார்த்துட்டாரு. அந்த ஒரு காதலனை கொண்டு போய்ட்டு ஒரு பெட்டிக்குள்ளே படுக்க வச்சு மேலே பொருட்கள்லாம் வச்சு மூட்டாங்க இந்த ஒய்ஃபு. அதுக்கப்புறம் போலீஸோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து அந்த ஆளை வெளியெடுக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சிச்சு, உள்ளே அந்த ஆளுக்கும் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று சமாளிக்கலான்னு பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. கடைசியில் பெட்டியை ஓப்பன் பண்ணும்போது உள்ளேருந்து ஒரு ஆளை ஏந்து வரான். டே எப்போதான் இந்த பெட்டிக்குள்ளே இவ்வளோ நேரம் படுத்திருந்தா அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் அந்த பெட்டிக்குள்ளே படுத்திருக்கான். போலீஸ்காரங்க 2 போட்டு அந்த ஆளை வெளியே ஏற்றிட்டு போயிருக்கான். என்னத்தை பண்ண, ஹஸ்பண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் போல. எல்லாரையும் சொல்ல முடியாதுல்ல. இந்த லேடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் அந்த ஆளை ஏற்று அவன் திருட்டுக்கோட்டாக இருப்பான் போல, மூஞ்சை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் ஏற்றிட்டு போய்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க ஹஸ்பண்டு. 4 போடாமல் விட்டுதே தப்பு இவனை. இந்த நாட்களில் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறாங்க நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எசக்கல்ல பசங்களாக இருக்கானுங்க. அது மூஞ்சி பாருங்கள், பண்ணிட்டு எப்படி முடிக்குது பாருங்கள் அந்த லேடி. ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள எதுக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பண்ணுறதையும் பண்ணிட்டு அப்படியே உத்தமி மாதிரியே நடிக்கிறது. என்னப்பா இப்படி பண்ணுறீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். யூடியூப் சம்பிரதாயத்தை மாதிராதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சா அந்த சேனல் பாரு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபேமிலி இன்னும் பெருசாகும். அதே மாதிரி நம்ம புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம், ஃபுடி கிங் அப்படின்ற பேரில் ஃபுட் ரிவ்யூ சேனல். ஃபேஸ் காட்டி தான் போட்டுட்ருக்கேன். ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, இதில் என்ன நம்ம மாற்றணும், இல்லை இதில் மாற்றினா நல்லாயிருக்கும், இதெல்லாம் வேணாம் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வேறு என்ன வேணுமோ வீடியோஸ் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் நான் உங்கள் 2 minutes bro.